பண்ணலாம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் வந்து இந்த வந்து எவ்வளோ எவ்வளோ கற்றுக்கிறீங்களோ அவ்வளோ எவ்வளோ நீங்கள் வந்து ஸ்பீடாக பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள அந்த தெற்கையில் உட்காந்துட்டா நம்ம வந்து இங்கேருந்து ஜம்ப் பண்ணுறோம், இங்கேருந்து ஜம்ப் பண்ணி அதுக்கு மேலே போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எனிமி உட்காந்துருப்பான், ஜம்ப் பண்ணி மேலே போகும்போது எனிமி உட்காந்தானா பேக் பேக் அந்த பக்கம் பார்த்துட்டு இருப்பான். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான டாப் 10 ஆர் டாப் 15 குளூவல் ட்ரிக்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடி அது குளூவல் ட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளூவில் போட்டு எனிமி எப்படி அடிக்கிறது, எனிமையை நம்ம வந்து எப்படி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது எப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டவரில் இருக்காங்க, அவங்கள எப்படி வெளியே கொண்டு வந்து சாவடிக்கணும் அப்படின்றத நிறைய விஷயத்தை வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு டிப்ஸை பார்த்துக்கலாம். வாங்க பண்ணலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சின்ன வீட்டில் பார்த்து உங்கள் எனிமி இப்போ அடிச்சிட்டே இருக்கீங்க, அந்த எனிமி இப்போ அடிச்சிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அது உள்ளே போய் பூந்துக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு குளூவால் போட்டுக்கணும். குளூவால் வந்து இந்த வீட்டில் வந்து மறைச்சி வச்சுக்கணும், நம்ம வெளியே வராத அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குளூவால் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்கு ஸ்லோவாக பண்ணுறோம். நீங்கள் வந்து டக்குன்னு ஸ்பீடாக வந்து பண்ணணும், பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஒரு பாம்பு இல்லை ஏதாவது இருந்துச்சுன்னா தூக்கி உள்ளே போட்டணும். உள்ள இந்த பக்கம் வச்சு உள்ளே போட்டுடலாம். உள்ளே போச்சுன்னா அவங்க ஈஸியாக வந்து எனிமி வந்து செத்து போயிடுவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எனிமியை சாவடிச்சிடலாம். அது பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆல்ரெடி செம டேமேஜ் ஆகிடுச்சு. உள்ளே நிறைய விஷயத்தை பார்த்து இப்போ வந்து எனிமி இப்போ வந்து உங்களை அடிச்சிட்டு இருக்கான். இப்போ செகண்ட் டிப்ஸ் பார்க்க போகிறோம். எனிமி வந்து முன்னாடி வந்துட்டு இருக்கான், உங்களுக்கு மேலே புல்லட் படிச்சுன்னா டக்குனு ஒரு குளூவால் குளூவல் போட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டக்குனு லேண்ட்மைன் வச்சிருங்க. லேண்ட்மைன் வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பக்கம் போயிடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனிமி வந்து இந்த பக்கமாக அட்டாக் பண்ண வருவோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவன் எனிமி செத்துருவோம். இந்த ட்ரிக்ஸை நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் நேரத்தில் வந்து யூஸ் ஆகும் அட்டாக் பண்ணும்போது. ஓகே, இது வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா 8.5K லைக்ஸ் கொடுங்க. இப்போ டாப் 3 பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ எனிமி வந்துட்டு இருக்கான். இப்போ புஷ் பண்ணி நம்ம வந்து எப்படி அடிக்க போகிறோம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ எனிமி வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து எப்படி புஷ் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு குளூவில் போட்டு டக்குன்னு குளூவில் போட்டு புஷ் பண்ணோம். இந்த நேரத்தில் புஷ் பண்ணும்போது அவனும் குளூவில் போட்டால் இப்போ பாம்பு இந்த பக்கத்தில் ஒன்று பாம்பு அந்த பக்கத்தில் ஒரு பாம்பு இல்லை ஃப்ளாஷ் பேங்க் ரெண்டுத்தையும் போட்டு எனிமி நீங்கள் வந்து கரெக்டாக நடிச்சிடலாம். ஏன் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் அவனுக்கு கண்ணுக்கே தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ புஷ் பண்ண போகிறோம். புஷ் பண்ணும்போது அதே சேம் ட்ரிக்ஸ் தான். இப்போ இங்கே ஒரு ஃப்ளாஷ் பேங்க்கு, இந்த பக்கத்தில் ஃப்ளாஷ் பேங்க்கு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனிமிக்கு வந்து கண்ணு தெரியாமல் இல்லை உட்காந்துட்டு இருப்போம் இல்லை ஓடிட்டுருப்போம். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து எனிமி ஈஸியாக வந்து அடிச்சிடலாம். ஓகே, அடுத்த ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டபுள் டோர் வீட்டில் வந்து ஒருத்தன் வந்து கேம்ப் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குளூவில் வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து படிக்கட்டிலேருந்து ஏறும் போதே நம்ம வந்து என்ன பண்ணோம், நான் வந்து உஷாராக இப்போ வந்து எனிமி அடிக்கிறேன்னா இந்த நேரத்தில் வந்து நீங்கள் இந்தமாதிரி புஷ் பண்ணி போனால் உங்கள் மண்டையில போடுவோம். ஒரு நல்ல பிளேயராக இருந்தனா இது பார்த்தீங்கன்னா எல்லாமே எங்களோட செட்டிங் தான், நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு இது வந்து எல்லாமே கஸ்டம் மேட்சில் தான் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு முடிவு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக இப்படி திரும்பி இங்கே ஒரு குளூவல் போடணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டக்குனே பண்ணணும், இல்லைனா அவங்க வந்து உங்கள் மண்டையில் போட்டுருவோம் உங்களுக்கு புல்லட்டு. இதை டக்குன்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ போட்டாச்சு டக்குன்னு எக்ரி ஜம்ப் பண்ணி அடிக்கணும். ஈஸி சிம்பிள். அடுத்த ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மேலே வந்து எனிமி இருக்கான். இப்போ வந்து கிளாக்டருக்கு மேலே வந்து எனிமி இருக்கான். நீங்கள் வந்து டியோவில் இல்லை டியோவில் இல்லை ஸ்குவாடில் இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு குளூவில் இந்த இடத்துல போட்டுணும். ரெண்டு குளூவில் போட்டு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி பண்ணுங்கள். ரெண்டு குளூவில் போட்டு உங்கள் டீம்மேட்ஸ் கீழே உட்கார வச்சுட்டு அந்த அவர் மேலே ஜம்ப் பண்ணி அந்த குளூவில் ஜம்ப் பண்ணி நீங்கள் வந்து இந்த பக்கமாக உள்ளே போயிடலாம். நீங்கள் உள்ளே போகும்போது நம்ம வந்து ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லேண்ட் மைன் வச்சிருக்கான், இல்லை நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, இல்லை கீழே வந்து பிளாக் பண்ணிட்டு குளூவில் பிளாக் பண்ணி இந்த பக்கமாக நின்றுட்டு வந்து அடிக்கலாம். அந்தமாதிரி நிறைய ட்ரிக்ஸ் நீங்கள் வந்து இந்தமாரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பண்ணலாம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் வந்து இந்த வந்து எவ்வளோ எவ்வளோ கற்றுக்கிறீங்களோ அவ்வளோ எவ்வளோ நீங்கள் வந்து ஸ்பீடாக பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள அந்த தெற்கையில் உட்காந்துட்டு நம்ம வந்து இங்கேருந்து ஜம்ப் பண்ணுறோம், இங்கேருந்து ஜம்ப் பண்ணி அதுக்கு மேலே போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எனிமி உட்காந்துருப்பான். ஜம்ப் பண்ணி மேலே போகும்போது எனிமி உட்காந்தானா பேக் பேக்கர் அந்த பக்கம் பார்த்துட்டு இருப்போம். நம்ம வந்து இங்கே இந்த பக்கம் வந்து அடிச்சிடலாம். அப்போ தான் லேண்ட் மைன் வச்சுட்டு உட்காந்துருக்கான். அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த டபுள் டோர் வீட்டில் மேலே ஏற போகிறோம். இது மேலே ஏறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம அடிச்சிட்ருக்கோம். ஸோ எப்படி பண்ணாலும் அடிச்சிடும். ஸோ அதனால் இப்போ இந்த இடத்துல லேண்ட்மைன்லாம் உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து குளூவல் போடணும். அந்த குளூவல் பார்த்தீங்கன்னா எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போடணும். கரெக்டாக வச்சு அப்படி வந்து வச்சு ஒரு குளூவில் போட்டு விட்டு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் எனிமி இருக்காங்க. நீங்கள் வந்து ரைட் லெஃப்ட் சைடாக வழியே உள்ளே போயிட்டு நம்ம வந்து அந்த பக்கம் வந்து அட்டாக் பண்ணலாம். அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பக்கத்தில் வந்து லேண்ட்மைன் வச்சுட்டு இந்த குளூவில் உடச்சுட்டு நீங்கள் அந்த பக்கமாக போய் அட்டாக் பண்ணலாம். இப்போ தானே இப்போ ஈஸியாக வந்து நம்ம வந்து இப்போ எனிமி வந்து அட்டாக் பண்ணிடலாம். சிம்பிளான மெத்தட் தான், கற்றுக்குங்க. அடுத்த ட்ரிக்ஸ் இது பார்த்தீங்கன்னா இது அதே மாதிரி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ எனிமி வந்து உங்களை அடிச்சிட்ருக்கா, நம்ம புஷ் பண்ணி மேலே போகிறோம். எப்படி போகிறோம் அப்படின்றத நீங்களே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா
இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனிமி மேலே இருக்கான். இப்போ இந்த இடத்துல வச்சு க்ளூவில் போட்டு நான் மறைச்சிடுறேன். க்ளூவில் போட்டு மறைச்சுன்னா இங்கே வந்து லேண்ட்மேன் வச்சிருவேன். அந்த இடத்துல லேண்ட்மேன் வச்சுட்டு நான் வந்து மேலே பக்கமாக போயிடுவேன். பாருங்கள் இப்போ லேண்ட்மேன் கீழே வச்சுருவேன். ஏன் அதுக்கு லேண்ட்மேன் கீழே வைக்கிறீங்க அப்படின்னா அவன் மேலேருந்து கீழே குச்சுன்னா அவன் செத்துருவான். ஏன்னா அப்போ நம்ம வந்து கவர் பண்ணிவிட்டு இந்த பக்கமாக கவர் பண்ணிட்டோம், நம்ம இந்த பக்கமாக போகிறோம். அப்படி போகும்போது இப்போ நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம் அவனுக்கு தெரிஞ்சோடனே அந்த பக்கமாக குதிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவான். ஸோ லேண்ட்மேன் வெடிச்சு அவன் செத்து போயிடுவான். ஸோ இந்த ட்ரிக்ஸ் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், எல்லாம் ட்ரை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டவரில் வந்து யாராவது உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு ரெண்டு டிப்ஸ் சொல்லித்தரேன். டவரில் உட்காந்துருக்கும் போது எனிமியை வந்து பிளாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே ஏறி அடிக்கிறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எனிமியை கீழே தள்ளி லேண்ட் பண்ண வச்சு சாப்பிடிக்கிறது, அதை பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எனிமியை பிளாக் பண்ணியாச்சு. இப்போ பிளாக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டக்கு டக்கு நம்ம வந்து எவ்வளோ கத்துறோமோ அவ்வளோ பண்ணுறோம். இந்த க்ளூவால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நம்மளால் அந்தமாதிரி பண்ண முடியல. ஸோ இந்த நார்மல் க்ளூவால்ன்றதுனால நம்ம வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்து அப்டேட் பண்ணுறத ஒரு எரர். ஸோ இதை வந்து மாற்றிடுவாங்க. பாருங்க நீங்களே எப்படி இருக்குது அப்படின்னு ஜம்ப் பண்ணி நம்ம வந்து எனிமி வந்து ஈஸியாக வந்து ஹெட்செட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லோரும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிக்ஸ் இதே மாதிரி இதில் வந்து புஷ் பண்ணுறத சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனிமி வந்து இங்கே இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து மேலே வந்து உட்காந்துட்டு இருக்கான். இப்போ எனிமி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறான் உங்களுக்கு தெரிஞ்சது. நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு க்ளூவால் போட்டணும். இப்போ எப்படி க்ளூவால் போடணும்னு உங்களுக்கு சொல்லி தர பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து உட்காந்து நம்ம அடிச்சிட்டே இருக்கிறோம். அப்போ நம்ம வந்து புஷ் பண்ணும்போது அவங்க கையில் ஷார்ட் கன் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு இந்த இடத்துல க்ளூவால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டுட்டு நீங்கள் வந்து வேறு அந்த அவனுக்கு அவன் எதிர்பார்க்கக்கூடாது. கரெக்டாக வந்து ஜம்ப் பண்ணி அந்த பக்கமாக போயிட்டு அவனை அட்டாக் பண்ணுவோம். அதான் நம்மளோட ட்ரிக்ஸு. பாருங்கள் நீங்களே பாருங்கள் நீங்களே இந்த பக்கமாக வந்துட்டேன். இதேமாரி கொஞ்சம் அப்படி பொறுமையாக அவனுக்கு தெரியாமல் சத்தம் போடாமல் போயிட்டு இந்த பக்கமாக வந்துட்டு வந்துட்டேன்னா மண்டையில் போடணும். அவனை கரெக்டாக கரெக்டாக அடிச்சிடணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட மாட்டிக்கக்கூடாது. இப்போ அதேமாதிரி ட்ரிக்ஸ் தான் டவரில் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கான். அவனை கீழே கொண்டு வந்து நம்ம லேண்ட்மேன் வச்சு எப்படி சாவடிக்கிறது அப்படின்றத பாருங்கள். இப்போ இந்த மூலையில் உட்காந்துருக்கான் கார்னரில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் உட்காந்துருக்கான் இல்லை இந்த மூலையில் உட்காந்துருக்கான் அப்படின்றது இருந்துச்சுன்னா அவனை கரெக்டாக பிளாக் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ளூவல் போட்டுணும். அவன் பார்த்தீங்கன்னா பேக்க பக்கம் முடிச்சுட்டு இருப்போம். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கீழே வந்து லேண்ட்மேன் வச்சுட்டுருணும். இல்லை நீங்களே பாருங்கள் இல்லை அந்த மூலையில் இருப்பானா அவன் மண்டையில் போட்டுற வேண்டியதான். இது சூப்பரான ட்ரிக்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து இப்போ கேம்பிங் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. கேம்பிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த சேர் கடியில் உட்காந்துருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுட்டா நம்ம சாப்பிட்டோம் ஆகும்போது அவன் உள்ள உட்காந்து இருந்துச்சு நம்மளை சுட்டு போயிட்டே இருப்பான். அந்த நேரத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு லேண்ட்மேன் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு லேண்ட்மேன் எடுத்து கரெக்டாக அந்த சேர் மேலே வச்சுட்டு நீங்கள் அந்த பக்கமாக குதிச்சிடணும். குச்சிடணும் லேண்ட்மேன் வச்சு செத்து போயிடுவான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனை ஈஸியாக சாப்பிடுச்சு அவங்க லூட் அடிச்சிடலாம். இந்த ட்ரிக்ஸ் யாரெல்லாம் முன்னாடியே பயன்படுத்திருந்தீங்க யாரெல்லாம் இந்த ட்ரிக்ஸ்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச எல்லா ட்ரிக்ஸும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அந்த பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கலகமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது போயிடாதீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மேலே வச்சு அவனை சாவடிச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா நாங்களே மேக் பண்ணது கஸ்டமில் மேக் பண்ணுவோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 500 ஹெல்த் வச்சிருக்கோம். உங்களுக்காக மகேஷ் மேக் பண்ணது கஷ்டப்பட்டு தேங்க்யூ மகேஷ் அது மேக் பண்ணி கொடுத்ததுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த டிப்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். அடுத்த டிப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏன்டா பத்து பத்துனே காமிக்கிறியா அப்படின்னு கேட்பீங்களா? அது வேறு இல்லை 11, 12, 13 இல்லை. அதனால் பத்து பத்துனே ஓடிட்டுருக்கு. அப்படியே விடுங்க பார்த்துக்கலாம். அதை கண்டுக்காதீங்க. டிப்ஸ் மட்டும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எனிமி வந்து சேம் டவரில் இருக்கான். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி மேலே ஏறி அடிக்கிறது புஷ் பண்ணி அடிக்கிறது கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் எனிமியும் உள்ளே வந்து பிளாக் பண்ணி வச்சு அடிக்கிறது கற்றுக்கிட்டோம். அது பார்த்தீங்கன்னா இப்போ லேண்ட் மணி கீழே வச்சாச்சு. லேண்ட் மணி கீழே வச்சுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து டவரில் இருந்து நம்ம வந்து எப்படி எனிமி இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம் அவனை சுட்டு சுட்டு காமிக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் கண்டிப்பாக இந்த மூளைக்கு வருவான். இந்த மூளைக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் கரெக்டாக நம்ம சுடுறதுக்காக வருவான். அதுக்குன்ட்டு மட்டமாக போயிட்டு இந்த இடத்துல நிற்காதிய. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவரில் இருந்துகிட்டு அது பேர் பண்ணுங்கள். இப்போ போட்டாச்சு கரெக்டாக வந்து கீழே குதிப்பான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கீழே குதிச்சிடும். அவனால் நவுற முடியாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே தான் குதிப்பான். அப்போ லேண்ட் மேன் வச்சு செத்து போயிடும். 200 அவனுக்கு மைனஸ் ஆகும். ஸோ அவனுக்கு கண்டிப்பாக செத்துரும். இந்த ட்ரிக்ஸ் எல்லாருமே பயன்படுத்துங்க. அடுத்த ட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்ஷேப் வீட்டில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கேம்பிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா லேண்ட்மேன் வச்சிருப்பாங்க இல்லை 3 பேர் 4 பேர் உட்காந்துருப்பாங்க. மேலே யாரா நம்மளை வச்சு செஞ்சுருவாங்க. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிளாக் டவரில் யூஸ் பண்ணலாம். அதே சேம் ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்ஷேப்லையும் யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டு குழுவால் போட்டு உங்களோட டீம்மேட்ஸ் வந்து கீழே உட்கார சொல்லிட்டு நம்ம இதுக்கு மேலே ஏறி அழகாக வச்சு கரகரன்னு முடிச்சு சாஃப்ட் பண்ணிட்டு நம்ம வந்து டீமை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இதை வச்சு வந்து புயாரிச்சிட்டு போயிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி பல டிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லேண்ட்மேன் டிப்ஸ் இருக்குது, நிறைய டிப்ஸ் இருக்குது, ஷார்ட் கன் இருக்குது, ப்ரீசிஸில் எப்படி அடிக்கிறது அப்படின்றது நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்
ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி 6:00 பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 6:00 நம்மளோட சேனல் வந்து லைவ் வரும். லவர் பாய் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போடுவார், அதை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. டெய்லி 6:00 மறக்காதீங்க, டெய்லி 6:00 நம்ம சேனல் வந்து லைவ் வரும், மறக்காதீங்க. 6:00 லைவுக்கு வாங்க. டெய்லி 6:00 பார்த்தீங்கன்னா நம்ம லவர் பாய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நோ மேரி சிட்டிங் லீடர் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நம்ம சேனல் வந்து லைவ் போடுவார். நம்மளால் போட முடியாது, எனக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ எல்லாருமே அந்த லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கிவ்அவேவும் இருக்குது. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா 6:00 வாங்க. கிவ்அவே பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி மெம்பர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நான் சொல்கிறேன். டெய்லி ஒரு வீக்லி மெம்பர்ஷிப், நீங்கள் வந்து ஒரு கஸ்டமர் வச்சு பூயா அடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு வீக்லி மெம்பர்ஷிப் வந்து கிவ்அவே இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட் லைவ் ஸ்ட்ரீமில் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிவ்அவேவும் இருக்குது. ஓகே, பை பாய், சி யூ, லவ் யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு, கஷ்டப்பட்டு மேக் பண்ணுது. பை பாய், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.